அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 ஒரு சக்சஸ்ஃபுல்லா இரான இயரா உங்களுக்கு மாற வேண்டும். பொதுவா உங்களை பொறுத்தவரையிலும் இந்த 2022 எதையிலும் ஒரு நல்லது நடக்குமா, நன்மை நடக்குமா, ஏதாவது ஒரு சேஞ்சஸ், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், டெவலப்மெண்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நேயர்களே, இந்த 2022 ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான இயரா இருக்க வேண்டும் என்று நான் என் அன்னை வாராகி தேவியை பிரார்த்தித்து வாழ்த்துகிறேன். இந்த 2020 கடந்த ஒரு 2 ஆண்டுகளாகவே நமக்கு ஒரு பெட்டரான ஆண்டா ஒரு இயரா அமையல. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 19, 20, 21 இந்த 3 பேரும் ஒரு பெட்டரா அமையல. ஸோ வேர்ல்டு வைடு ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். இந்த 2022 நிச்சயமா ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? எப்படி சாமி இருக்கும்? ரொம்ப அருமையான ஒரு வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போகுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய டிரான்சிட்ஸ்லாம் நிறையவே நடந்திருக்கு. 12 ராசிக்குமே நல்லது நடக்க போகுது, அது வேற விஷயம். ஆனாலும் கூட ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது நடந்திருக்கின்ற ரெண்டு டிரான்சிட் ரொம்ப முக்கியமான டிரான்சிட்டாக இங்கே கருதப்படுகிறது. பிளானட்டரி பொசிஷன் பார்த்தீங்கன்னாக்கா, நாளே 4 கிரகங்களை வச்சு தான் நம்ம இந்த வருடத்துக்கான பலன்களை சொல்ல போகிறோம். வெறும் 4 கிரகங்களை, அதாவது வருஷ கிரகமான சனி பகவான், குரு பகவான், ராகு, கேது, இவங்க 4 பேரை கம்பைன் பண்ணி தான் நம்ம இந்த இயர் ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கால்குலேஷன் செய்ய போகிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது குரு பகவான் கும்பராசியிலும், சனி பகவான் மகர ராசியிலும், ராகு பகவான் மார்ச் 2 வரை ரிஷபத்திலும், கேது பகவான் மார்ச் 2 வரையில் விருச்சக ராசியிலும் இருக்கிறார்கள். அன்பு நேயர்களே, இந்த வருஷம் 2022 2 கிரக பெயர்ச்சிகள் நடைபெறுகின்றன. இந்த 2 கிரக பெயர்ச்சியும் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான மாற்றங்களை, வாழ்வியல் மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. யாரெல்லாம் ரொம்ப டவுனாக இருக்கீங்களோ, அதில் பதாளத்தில் இருக்கிறீங்களோ, உங்களாம் ஒரு கை கொடுத்து தூக்கி வெளியில் கொண்டு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு டிரான்சிட்டாக இந்த ராகுகேதுடைய பெயர்ச்சி அமைய இருக்கின்றது. ஸோ இந்த ராகுகேது பெயர்ச்சி இந்த வருஷத்தில் 2 பெயர்ச்சின்னு சொன்ன, முதல் பெயர்ச்சி மார்ச் 2 நடைபெற இருக்கின்ற ராகுகேது பெயர்ச்சி. ராகு பகவான் ரிஷபத்தில் இருந்து மேஷராசிக்கும், கேது பகவான் விருச்சக ராசியில் இருந்து துலாம் ராசிக்கும் பெயர்ச்சி அடைகிறார்கள். ஸோ இதை வச்சு உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம சொல்லிடுவோம். அதே போல சனி பகவானை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு முழுவதுமே மகர ராசியில் தான் இருக்கிறார். குரு பகவானை பொறுத்தவரையில் நவம்பர் லாஸ்ட் வரையிலும் அந்த கும்பராசியிலேயே விட்டிருக்கிறார். ஸோ ராகுகேது பயிற்சியை பொறுத்தவரையில் இங்க 2 மாசம், ஜனவரி பிப்ரவரி 2 மாசம் தான், மார்ச் 1 இங்க வந்துட்டாங்கனாக்கா அடுத்து இருக்கக்கூடிய 10 மாதங்களும் ராகு பகவான் வந்து குரு பகவானை டச் பண்ணுவார் 3வது பார்வையாக. அதே போல இங்க இருக்கக்கூடிய கேதுவுக்கு திரிகோண தொடர்பு ஏற்படும். துலாத்துக்கு கேது வந்துட்டார் அப்படின்னாக்கா கும்பத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கும் துலாத்தில் இருக்கக்கூடிய கேதுவுக்கும் திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது. ஸோ இதனால என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட போகுதோ, ஏன்னா இந்த வருட பலன்கள், இந்த வருஷ பலன்கள் சொல்லும் போது புத்தாண்டு நியூ இயர் ராசி பலன்கள் பார்க்கின்ற பொழுது இந்த 4 ராசிகளை அடிப்படையாக கொண்டு தான் உங்களுக்கான பலன்களை சொல்ல போறோம். பொதுவாக நீங்க எந்த ராசியாக இருந்தாலும் சரிதான், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல 12 ராசியாக இருந்தாலும் சரிதான், இந்த 4 கிரகங்களை அடிப்படையாக வச்சு மட்டும்தான் உங்களுக்கான பலன்களை சொல்லவே முடியும். அப்போ ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் இந்த 2022 ஒரு அற்புதமான வருடமாக மாறப்போகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு, அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 எப்பப்பா எங்களுக்கு நல்லது நடக்கும், எப்பப்பா எங்களுக்கு நல்ல நேரம் பிறக்கும் என்று காத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வருஷமா இந்த 2022 அமைகிறது. நல்ல அதிர்ஷ்டமான வருஷமா உங்களுக்கு அமைய போகுது. ஏன்னா விருச்சிக ராசியை பொறுத்தவரை அவங்களுடைய துன்பங்கள் என்ன, உங்களுடைய கஷ்டங்கள் என்ன, உங்களுடைய நிலைமை என்ன, உங்களுடைய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், உங்களுடைய பொசிஷன் என்ன அப்படிங்கிறது நிச்சயமா என்னால உணர முடியும். என்னோட பதிவில் நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வருவீங்க. விருச்சிக ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து அவங்களுக்கு அந்த ப்ரெடிக்ஷன்ஸை கொடுத்துட்டு வரேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமாக விருச்சிக ராசி நேயர்களே,
தொடர்ந்து ஒரு 8 ஆண்டுகளாக 10 ஆண்டுகளாகவே உங்களுக்கு பிரச்சனை இருந்துருது. எப்ப ஏழரை சனி ஆரம்பிச்சதோ அதுலேருந்தே ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம். இப்போ உடம் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் காரணமாக இருக்கிறார், தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார், வம்பு வழக்குகளை கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்தது சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு போனோடனே அவர் அர்த்தாஷ்டம சனியாக மாறிடும், அது 1-2 வருஷம் உங்களுக்கு ஓடும். அப்போ விருச்சிக ராசிக்கு நல்ல நேரமே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கவலை வேண்டாம் விருச்சிக ராசி அன்பர்களே. எந்த 2022 உங்களுக்கு ஒரு கை கொடுக்கக்கூடிய ஆண்டாக சப்போர்ட் பண்ணக்கூடிய வருஷமாக மாறப்போகுது. விருச்சிக ராசிக்கு என்ன மாதிரியெல்லாம் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, முதல்ல உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் வெளியில் போனாலே நீங்கள் ஃப்ரீ தான். வேற எந்த நன்மையும் வேற எந்த கிரகமும் உங்களுக்கு நன்மையே செய்ய வேண்டாம், வேற எந்த கிரகமும் உங்களுக்கு சப்போர்ட் கூட பண்ண வேண்டாம். நீங்களே உழுந்து எழுந்து உங்கள் திறமையை கொண்டு நீங்கள் முன்னுக்கு வந்துடுவீங்க. உங்கள்கிட்ட அந்த திறமை இருக்கு, உழைப்பு இருக்கு, கஷ்டப்படக்கூடிய அந்த தன்னம்பிக்கை இருக்கு, தைரியம் இருக்கு. அதனால தான் நீங்கள் இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் தாண்டி கடந்து வந்திருக்கிறீங்க. அப்போ அதை எல்லாத்தையும் மீறி அங்கே ஒரு தடை அப்படின்னு சொல்லக்கூடிய கேது பகவான் அங்கே அமர்ந்திருக்கிறார். அந்த கேது பகவான் எப்போ போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் மாதம் ஸ்டார்டிங்கில் 2ஆம் தேதி வெளியில் போயிடுறார். அப்போ விருச்சிக ராசி என்பர்களே, ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் இந்த 2 மாதங்கள் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் இப்படி அப்படி இப்படியுமா ஓடி போயிடும். மீதம் இருக்கக்கூடிய 10 மாதங்கள் ஏறக்குறைய இந்த வருடம் முழுவதுமே விருச்சிக ராசி அன்பர்களே, கேது வெளியில் போயிட்டாரு அப்படின்னு சொன்னாலும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 6-8ஆக மறைந்து, அப்போ அசுப கிரகங்கள் 6ஆம் இடத்துல போய் மறைகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுத்து விடும். இன்னும் கூட உங்கள் ஜாதகத்தில் அசுப கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருக்குமேயானால் அது இன்னும் பல யோகத்தை ஏற்படுத்திவிடும். ராஜயோகத்தையோ அல்லது திடீர் அதிர்ஷ்டத்தையோ அல்லது ஒரு குபேர யோகத்தையோ கூட ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சண்டால யோகம் குருவுக்கு எதுவும் சேர்ந்தது, குரு ராகு சேர்க்கிறது, அப்போ அந்த மாதிரி பல யோகங்களை ஏற்படுத்தக்கூட வாய்ப்புகள் உண்டு. மார்ச் மாதத்திலிருந்து விருச்சிக ராசிக்கு படிப்படியான முன்னேற்றங்கள், படிப்படியான சிரமங்கள் எல்லாம் குறைந்து வரும். உங்களுடைய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், மார்க்கெட்டில் உங்களுக்கு கூடிய நேம் ஸ்பாயில் ஆகிறது, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தான், கம்பெனியாகட்டும் ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆகட்டும், உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகள், பில் பேமெண்ட்ஸ், பில் பெண்டிங் இருக்கிறது, கொடுக்கல் வாங்கல் இருந்த பிரச்சனை, உங்கள் பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் எங்கே கொடுத்துருப்பீங்க அவன் இல்லைன்றப்பான் ஏமாத்திருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விருச்சிக ராசிக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய வகையிலே ஒரு நல்லது நடக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைகிறது விருச்சிக ராசி நேயர்களே. அதோடு மட்டுமல்ல உங்கள் ராசிக்கு கேந்திரஸ்தானத்தில் 4வது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8வது வீட்டையும் 6வது வீட்டையும் அதோடு மட்டும் அல்லாது 8வது வீட்டையும் தொழில் ஸ்தானத்தையும் 12வது வீட்டையும் பார்க்கிறார். அப்போ குரு இந்த வருஷம் முழுவதுமே குரு பகவான் உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார், உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்கிறார். கேது பகவான் துலாத்திற்கு 12க்கு போனாலுமே கூட அங்கே ஏதாவது பாதகத்தை செய்வாரா, அப்படியே அவர் பாதகத்தை செய்தாலும் அந்த பாதகம் விருச்சிக ராசிக்கு ஏற்படாமல் தடுக்க அந்த குரு பகவான் 12வது பாவத்தை பார்த்துறார். தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறாருன்னு சொல்லும் பொழுதே விருச்சிக ராசி என்பதில் நீங்களாம் சந்தோஷமாக நிம்மதியாக இருங்க. அது தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், எதிரிகள் பிரச்சனையாக இருக்கலாம், மனசு பயமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், நேம் ஸ்பாயிலிங் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், பேர் புகழ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸ், டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், கடன் சுமைகள், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த வருஷம் அமையப்போகுது. அப்போ இந்த கிரக அமைப்புகள்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்களே சாமி, இந்த சப்போர்ட் எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக விருச்சிக ராசி அன்பர்களே, நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும். ஸ்பெசிஃபிக்காக இது உங்களுக்கான பலனாக அமைய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் பார்க்கும்போது தான் இன்னும் கூட உங்களுக்கு துல்லியமான பலன்களையும்
அல்லது இந்த யோகங்கள் இந்த அதிர்ஷ்டங்கள்லாம் அவங்களுக்கு நடக்குமா, நடக்கிறதுக்கு என்ன மாதிரியான அதுக்கான பரிகாரங்கள் என்ன, பிராய்ச்சித்தங்கள் என்ன என்பதை தெரிந்து செய்யும் போது நீங்களும் வெற்றி பெறுவீர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல எல்லாம் வல்ல அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும், வாராகி ஆசிரமம் அமைய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ரொம்ப சின்சியரா அதுக்காக இடம் தேடிக்கொண்டிருக்கிறோம். உங்களால் அந்த கோவில் கட்டி கொடுக்க முடியும் அப்படின்னாக்கா நிச்சயமா நம்ம வாராகி பவுண்டேஷன் அப்படிங்கிற ட்ரஸ்டுக்காக நீங்கள் செய்து தரலாம். அப்படி வேண்டுமெனில் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ஆலய கும்பாபிஷேகங்கள், உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள், அதே போல ஆலய பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள், சண்டி ஹோமத்திலிருந்து எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடிய சத்ரு சம்ஹாரத்துல ஹோமத்திலிருந்து, சுதர்சன ஹோமத்திலிருந்து, ஆயுஷ் ஹோமத்திலிருந்து, அதிருத்திர ஹோமத்திலிருந்து, எல்லா விதமான ஹோமங்கள், பரிகார ஹோமங்கள், பரிகார பிராயச்சித்தங்கள், திருமண வைபவங்கள், சுவாமி திருக்கல்யாணங்கள் எல்லாமே மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும். தேவையெனில் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.